அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம கோயத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். மங்காப் தீ விபத்தில் இறந்த நபர்களுக்கு கோயத்தோட அரசிலிருந்து கோயத்தோட அமீர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க நிவாரணம் அறிவிக்கப்படும்னு. இப்போ அந்த நிவாரணத் தொகை எவ்வளோங்கிறத அறிவிச்சிருக்காங்க. என்னதான் வந்து நிவாரணத் தொகை கொடுத்தாலுமே வந்து ஒரு உயிருக்கு ஈடாகாது. இருந்தாலும் இந்த தொகை வந்து அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சின்ன பசங்க, இதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபேமிலியே வந்து ரன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேமிலி மேன், இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த தொகை வந்து அவங்களுக்கு போச்சு அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடையில் அவங்களோட உடல்களை ஒப்படைக்கும் போதே தமிழக அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் இப்படின்னா காசோலியை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க வேலை பார்த்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாயும் 4 வருஷத்துக்கு உண்டான அந்த காப்பீட்டு தொகையும் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக அந்த குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து அந்த என்பிடிசி நிறுவனத்தில் வந்து வேலை கொடுக்கப்படும்னு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இது இல்லாமல் கோயத்தோட அமீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 13,50,000 ரூபாய் இந்தியன் மணியில் வந்து கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ரொம்பவே ஒரு சந்தோஷமான செய்தி தான். இந்த தொகை வந்து அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியுது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுவீங்க, என்ன தான் காசு கொடுத்தாலுமே வந்து ஒரு உயிருக்கு ஈடாகாதுன்னு. உண்மைதான். இருந்தாலும் இந்த தொகையை வச்சு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். இதுக்கப்புறமா வந்து அந்த நிறுவனத்துலேயுமே வந்து வேலை கொடுக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது குவைத்தில் மட்டும்தான் இது வந்து நடக்கும். இதே மாதிரி இந்தியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலுமே வந்து இந்த இறந்த குடும்பங்களுக்கு குவைத் அமீர் அவர்கள் அறிவித்தது ரொம்பவே ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ குவைத்தில் இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.